பட்டரமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த சின்னராஜ் என்பவரின் மகனான சிவகுமார் வயது முப்பது என்பரும் கடந்த ஆறு மாதங்களாகவே காதலித்து வந்தனர் மற்ற காதல்களைப் போலவே இவர்களும் காதல் வானில் சிறகடித்துள்ளனர் மகிழ்ச்சியாக நாட்களும் சென்றன ஒரு நாள் ஜனனியின் காதல் விவகாரம் அவரது பெற்றோருக்கு தெரிய வந்தது அவர்கள் ஜனனியை கடுமையாக கண்டித்ததுடன் இனி வேலைக்கே செல்ல வேண்டாம் என்று தடை போட்டனர் ஆனால் பெற்றோரிடம் மன்றாடி ஜனனி இனி சிவகுமாரை காதலிப்பதை விட்டுவிடுகிறேன் நான் தங்கள் சொல்படியே கேட்கிறேன் நீங்கள் பார்க்கும் மாப்பிள்ளையே நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று பெற்றோருக்கு வாக்குறுதி கொடுத்தார் ஜனனி அதில் மனமாறிய அவரது பெற்றோர்கள் மீண்டும் அவரை வேலைக்கு செல்ல அனுமதித்தனர் இந்நிலையில்தான் ஜனனி வழக்கம் போல வேலைக்கு சென்று வந்தார் அவரது பெற்றோருக்கும் சொன்னபடியே சிவகுமாருடன் பேசுவதையும் சந்திப்பதையும் நிறுத்தி கொண்டார் ஜனனி இது சிவகுமாருக்கு மிகுந்த குழப்பத்தை ஏற்படுத்தியது இத்தனை நாட்களாக உருகி உருகி காதலித்து வந்த ஜனனி இப்போது விலகி விலகி செல்கிறாளே காரணம் என்னவென்று புரியாமல் தவித்துள்ளார் சிவகுமார் ஜனனி வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் அவளை வழிமறைத்து தன் காதலுக்கு பதில் சொல்லுமாறு கேட்டு நச்சரித்துள்ளான் ஒரு கட்டத்தில் ஜனனி ஒரேடியாக உன்னை காதலிப்பதில் எனக்கு விருப்பமில்லை உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை தயவு செய்து இனி என்னை தொந்தரவு செய்யாதே என்று கூறிவிட்டார் இதில் அதிர்ந்து போன சிவகுமார் செய்வதறியாது திகைத்துள்ளான் ஜனனியை மறக்க முடியாமலும் பித்து பிடித்தவன் போல சுற்றி வந்த நிலையில் நேற்று காலை சிக்கரம் சம்பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே ஜனனியை ஜனனியை மறக்க முடியாமல் பித்து பிடித்தவன் போல சுற்றி வந்த நிலையில் நேற்று காலை சிக்கரம் சம்பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகில் ஜனனி பஸ்ஸுக்காக பொழுது கத்தியுடன் வந்த சிவகுமார் தன்னை காதலிக்குமாறு அவரின் கழுத்தை பிடித்து மிரட்டியுள்ளார் ஒரு கட்டத்தில் அவரை தரதரவென புதருக்குள் இழுத்து சென்ற சிவகுமார் அவரின் கழுத்தில் கத்தியை வைத்து காதலிக்கிறாயா இல்லை கழுத்தை அறுக்கவா என்று வெறி பிடித்தவனைப் போல மிரட்ட ஆரம்பித்துள்ளார் பயத்தில் ஜனனியும் அலறினார் அதை கேட்டு அக்கம்பக்கத்தினர் வந்து சிவகுமார் செய்வதைக் கண்டு அதிர்ந்தனர் தம்பி வேண்டாம் அந்த பெண்ணை ஒன்றும் செய்துவிடாதே என்று மன்றாடினர் ஆனால் சிவகுமாரோ அதை கேட்பதாக தெரியவில்லை பதிலுக்கு யாராவது அருகில் வந்தால் ஜனனியை உயிருடன் பார்க்கவே முடியாது என்று இன்னும் ஆக்ரோஷமாக கத்தினார் சிவகுமார் பொதுமக்கள் அவரை சமாதானம் செய்ய முயன்றனர் ஆனால் அவர் யார் சொல்லியும் கேட்கவில்லை ஒரு கட்டத்தில் பதற்றம் பற்றி கொண்டது கூட்டம் திளற ஆரம்பித்தது கூட்டத்தில் இருந்த இளைஞர் ஒருவர் சிவகுமாரின் பேச்சு கொடுப்பதைப் போல கொடுத்து திடீரென அவரை அவர் மீது பாய்ந்து அதில் சிவகுமார் நிலைத்தடிமாறி கீழே சாய அங்கிருந்த மற்ற இளைஞர்கள் சிவகுமாரை புரட்டி எடுத்தனர் அவரது பிடியில் இருந்த ஜனனியையும் பத்திரமாக மீட்டனர் பின்னர் ஒரு வழியாக தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்ட சிவகுமார் ஒரு நாளா ஒரு நாளா இரு நாளா அவளை நான் மறப்பதற்கு கணவன் மனைவியாக அல்லவா வாழ்ந்தோம் என்று ஆதங்கத்துடன் வெளிப்படுத்தியுள்ளார் இந்த பெண்களை நம்பி ஆண்கள் இப்படிதான் மோசம் போகிறார்கள் என்று புலம்பினார் பின்னர் சொல்லி வைத்தார் போல அங்கு வந்து போலீசார் ஏதுவாக எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு போய் பேசிக்கலாம் வா என்று சிவகுமாரியும் அழைத்து சென்றுள்ளார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கூடி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நன்றி